அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற செய்தி வந்து வாழ்க்கை பற்றிய ஒரு பார்வை இது வந்து வாழ்வியல் தெளிவு நாம் எல்லாம் எப்படி இந்த வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கு நேர்மாறான ஒரு சிந்தனை இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் என்ன யாரும் தப்பா நினைக்காதீங்க தப்பா நினைச்சாலும் நான் சொல்லுவேன் நல்ல ஜன சந்தடியான ஒரு தெரு ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே நெரிசலாக போய்கிட்டே இருக்கிற ஒரு தெரு அந்த தெருவில் கொஞ்சம் உயரமான கட்டடத்தில் ஏறி நின்றுக்கிட்டு நிறைய ஜனங்கள் போயிட்டு தெரு அதில் ஒரு உயரமான கட்டிடத்தில் ஏறி நின்று சத்தமாக ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிடுறான்னு வச்சுங்க அது என்னாலும் சொல்ல முடியாது பத்தலாம் சொல்லலாம் தான் சொல்ல முடியாது இப்போ சில பேர் கூப்பிடும்போதே கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிடுவாங்க அது மாதிரி சில ஜனங்கள் இருக்கிறாங்க உலகத்தில் அது மாதிரி ஒருத்தர் கூப்பிடுற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஒருத்தன் கூப்பிட்றான்னு வச்சுங்க பத்தாயிரம் பேர் போற தெருவில் எத்தனை பேர் திரும்பி பார்ப்பான் தெரியுங்களா ம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ஒரு கெட்ட வார்த்தை அது நம்மள குறிச்சுதா நம்மள குறிக்கலை அவன் யாரையோ கூப்பிடுறான் நாம பாட்டுக்கு போக வேண்டியது தானே போக மாட்டாங்க பத்தாயிரம் பேர் நடந்து போயிட்டு போயிட்டுருக்கும்போது சத்தமாக ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டா பத்தாயிரம் பேர்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் பேராவது திரும்பி பார்ப்பாங்க ஏங்க திரும்பி பார்க்குறாங்க எல்லாரும் தன்னை மையப்படுத்தி சிந்திக்கிற கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாங்களாம் ம் எது நடந்தாலும் அது என்னமோ தனக்காக நடக்கிற மாதிரியும் தான் தான் அதில் ஒரு மையம் அப்படிங்கிற மாதிரியும் யார் கூப்பிட்டாலும் தன்னை தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை மையப்படுத்தி தன்னையே நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க எல்லா துன்பங்களுக்கும் இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி சார் சிந்திக்கணும் வாழ்க்கையில் தன்னை மையப்படுத்தி சிந்திக்க கூடாதா அப்படின்னு கேட்டா கூடாது சார் நாம ஒண்ணு இந்த உலகத்தோட மையம் இல்லை நமக்காவா இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சு இந்த நட்சத்திரம் சூரியன் சந்திரன் புதன் இதெல்லாம் நமக்காவா வந்தது இந்த ஜோசியம் பார்க்குற நாம பைத்தி காத்திரமா புதனும் ராகும் என்னமோ நமக்காக படைக்கப்பட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிடையாது உண்மையில அது இருக்கு நாமளும் இருக்கிறோம் நமக்கு அதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அது ஏதோ இன்பத்துன்பத்தோ கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நம்புறோம் இப்போ நான் சொல்கிற செய்தி பாருங்க கொஞ்சம் உண்மை ஆனால் ரொம்ப ஆழமான உண்மை அது இப்போ இந்த உலகத்தில் எல்லாமே தனக்காக படைக்கப்பட்டதான் நினைச்சிக்கிட்டு இருக்கிற கிருக்குத்தனம் தான் மனுஷனுடைய கஷ்டத்துக்கு காரணம் இப்போ நான் அவர் கேள்வி கேட்கட்டுமா இப்போ எல்லாமே நமக்காகவே படைக்கப்பட்டதுங்கிறது உண்மைன்னு சொன்ன அரளி செடியை எதுக்கு சார் படைச்சார் கடவுள் நமக்கு எதாவது பிரயோஜனம் இருக்குது அரளி செடியால் வேஷம் சப்பாத்தி முள் கள்ளி செடி ஒன்று இருக்குது அது உங்களுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் ஒரு முள் செடி சப்பாத்தி முள்ளு கள்ளி அது எதுக்கு படைச்சிருக்கிறாரு அப்போ ஒன்னி என்னையும் மதிச்சு கடவுள் படைக்கலை அவருக்கு தோன்றதெல்லாம் படைச்சிருக்கிறாரு சப்பாத்தி முழுக்கள்ளி படைச்சிருக்கிறார் பாம்பு படிச்சிருக்கிறார் அரண் படைச்சிருக்கிறாரு பள்ளி படைச்சிருக்கிறாரு என்னெல்லாமோ படைச்சிருக்கிறாரு இந்த உலகத்தில் எதுக்கு இருக்குதுன்னே தெரியாமல் என்னெல்லாமோ படைச்சிருக்கிறார் இந்த அகங்கோரம் பிடிச்ச மனுஷன் என்னமோ எல்லாமே தனக்காகவே படைக்கப்பட்ட மாதிரியும் தான் இது எப்படி பயன்படுத்துறது தனக்கு இது பயன் இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு சார் நீ யார்ப்பா வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டு சார் எவ்வளவு தூரம் நமக்கு அகம்பாவம் பாருங்க நமக்கு ஒரு விஷயம் பயன்படலைன்னா அது வேஸ்டா நமக்கு அவன் அந்த உலகத்தை கடவுள் படைச்சாரு எவ்வளவு தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கும் பாருங்க நம்மை மையப்படுத்தி சிந்திக்கிறோம் சகலமும் நமக்காகவே படைக்கப்பட்டது போன்ற ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறோம் இப்போ நம்மை மையப்படுத்தி படைக்கப்படவில்லை என்பதற்கு கோடான கோடி உதாரணங்கள் இருக்கு நமக்கு துளியும் சம்பந்தப்படாத நமக்கு துளியும் தேவையில்லாத எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு நான் அண்மையில் படித்தேன் நானூற்றி ஐம்பது கிலோ வெயிட் உடைய ஒரு மிருகம் வந்து கடலுக்குள்ளே இருக்குதான் இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே இல்லையா இவங்க எடுத்த மீன் திமிங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே அதை கண்டுபிடிக்கலையா நானூற்றி ஐம்பது கிலோ அதை ஒரு கண்ணு சைஸ் மட்டும் எவ்வளோ சொல்கிறாங்க நம்ம நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டு வச்சுருப்போம் பாருங்க ரவுண்டு பிளேட்டு அந்த ரவுண்டு பிளேட்டு சைஸுக்கு அதோட கண்ணு இருக்குதான் இது எதுக்கு படைச்சா இருக்கு நமக்கு தெரியுமா அது தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்காது அது என்னத்துக்கு இருக்குன்னே தெரியல அப்போ இந்த உலகமே தனக்காக படைக்கப்பட்டதாகவும் தான் தான் உலகத்தோட மையம்னு நினைச்சுக்கிட்டு மனுஷன் கஷ்டப்படுறான் இவனுடைய தவறு இல்லை இது ஒன்று இப்போ உண்மையில் நல்ல மனுஷன் அப்போ எப்படி சிந்திக்கணும் என்ன மாதிரி பார்க்கணும் நாம் ஒன்று இந்த உலகத்தோட மையம் இல்லை என்னமோ கொஞ்ச நாள் வந்து இங்கே ஒட்டிக்கிட்டுருக்குறோம் ஏதோ கொஞ்ச நாள் இங்கே ஒண்டிகிட்ருக்குறோம் இது எதுக்கு இருக்குன்னே தெரில இது உள்ளே வந்துட்டோம் இப்போ பாருங்களேன் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க அந்த ரூம் மேலே நம்ம எவ்வளோ உரிமை கொண்டாடுவோம் நம்ம ஒரு நாளைக்கு ஆயரருவா வாடகை கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா வாடகை கொடுக்குற வேணும் அந்த கட்டிலில் படுத்துக்குவோம் அந்த பெட்ஷீட்டை வேணால் அழுக்காக்குவோம் துண்டு எடுத்து துவட்டி அதை ஈரமாக்கிட்டு போவோம் முடிஞ்சால் கட்டில் படுக்க போது இப்படி சௌரியம் இல்லை இங்கேயிருந்து அங்கே மாற்றுவோம் அங்கேயிருந்து நீங்கள் மாற்றுவோம் இவ்வளோ தான் நம்ம முடியும் ஒரு நாள் நீங்கள் ஆயிரம் ரூபா வாடகை கொடுத்து ஒரு ரூமில் தங்குறவங்க திடீர்னு எனக்கு இந்த கலர் பிடிக்கல பெயிண்ட் அடிக்கிறேன்னு வேற பெயிண்ட் அடிக்க முடியுமா ஆ எனக்கு வந்து இது பிடிக்கல ஏசியை மாத்திரே நானே வந்து கையட்டி ஒரு ஏசியை கொண்டு போய் உள்ள மாத்திக்க முடியுமா ஆயிரம் ரூபா வாடகை கொடுத்தா மரியாதையாக ஒரு ரூம்ல தங்கிட்டு மரியாதையாக மறுநாள் வெளியே போயிடணும் என்னுடைய ஆளுமை எவ்வளவு அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் பாத்ரூம்ல குளிக்கலாம் சோப்பு எடுத்துக்கலாம் சில விஷயத்தை பயன்படுத்தலாம் அப்புறம் அப்படியே விட்டுட்டு போகணும் நான் பாட்டு கதவை பிடிங்கி வேற பக்கம் வச்சு ஜன்னலை பிடிங்கி வேற பக்கம் வாஸ்து படி சரி இல்லைப்பா நான் தங்கி இருக்கிற ரூம்னு நானே ஜன்னலை பிடுங்கி வேற பக்கம் வச்சிட முடியுமா முடியாது நீங்க நீங்கள் தங்கியிருக்கிற வாடகை கொடுத்து தங்கி இருக்கிற ஒரு ரூமில் உங்களுடைய அத்தாரிட்டி உங்களுடைய ஆளுமை எவ்வளவு கம்மி இதே தான் உலகத்துலேயும் ஆனால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் என்னமோ உலகமே தனக்காக படைக்கப்பட்ட மாதிரி சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணி கடைசி வரைக்கும் தானே இருக்க போகிற மாதிரி எல்லாத்தையும் கவுத்து எல்லாத்தையும் வெட்டி முறிச்சு ஐயைய பைத்திய கார்த்தன் ஒரே வார்த்தை பைத்திய கார்த்தன் வாடகைக்கு தங்கி இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு வந்திருக்குறோம் முப்பது வயசு நாற்பது வயசு நூறு வயசுன்னு ஏதோ ஒரு வயசு வரைக்கும் வாடகை கொடுத்து தங்கியிருக்கிறோம் அந்த உலகத்தில் மேக்சிமம் உலகத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி வந்தோமோ அதே மாதிரி பக்குவமாக கெடாமல் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு உலகத்தை கந்தரகோலம் பண்ணி கெடுத்து தோண்டப்படாத இடத்த தோண்டி எடுக்கப்படாதெல்லாம் எடுத்து என்ன சின்ன பின்னப்படுத்தி வச்சுருக்குறோம் இதெல்லாம் எவ்வளவு பிரிவு பாருங்கள் வாழ்வியல் தெளிவு நாம் எல்லை மீறிய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஏதோ சகலமும் தனக்காகவே படைக்கப்பட்டதை போன்ற ஒரு அற்பத்தனமான சிந்தனையில் இந்த உலகத்தை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ பாருங்களேன் என்ன சொல்றாங்க இந்த உலகத்துல மக்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கான் தங்குறதுக்கு உணவுக்கு சாப்பாட்டுக்கு ஆனா என்ன தெரியுமா கொடுமை பத்து சதவிகித மக்கள் கையில தொண்ணூறு சதவீத மக்களுக்கு தேவையான விஷயத்தோட பிடிமானம் இருக்குதுங்கிறான் எப்படி நாடு பணம் சொத்து சுகம் அதிகாரம் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நிர்ணயிக்கிறது இந்த பத்து சதவிகிதம் தான் இந்த பத்து சதவிகிதம் எப்படி ஆட்டி படைக்குதோ அப்படி தான் இந்த உலகம் ஆடிக்கிட்டு இருக்குது எவ்வளோ பெரிய தவறு தொண்ணூறு சதவிகித மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பத்து சதவிகித மக்கள் குறுக்கிட்டு விளையாடுறாங்க நீ இதை தான் சாப்பிட்டாகணும் இந்த விலை கொடுத்து தான் வாங்கி ஆகணும் நீங்கள் இன்னும் காரியம்தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு இதெல்லாம் பாருங்கள் யோசிச்சு பார்த்தோமா நம்ம இப்போ அமெரிக்கா சில நாடுகளே நீ இந்த மீன் வளர்த்துக்கொடு இந்த மீன் வளர்த்து கொடு அப்படிங்குறது அந்த மீனை வளர்த்து அவங்க கையில் கொடுத்தாவணும் இந்த மாதிரி நிர்பந்தங்கள்லாம் இருக்குது உலகத்தில் மக்களுக்கு தொண்ணூறு சதவிகித மக்கள் பத்து சதவிகித மக்களுடைய அபிப்பிராயத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியிருக்கு நியாயமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி தான் இருக்கணும்னா நான் இப்போ வேதாந்தத்துக்கு வரேன் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான அடையாளம் சொல்கிறான் பசுமாடு மாதிரி இருந்தான் பசுமாடு என்ன பண்ணுது இந்த உலகத்தில் இருக்குது இந்த உலகமே தனக்காக படைக்கப்படாது நினைக்கி அதனால் எந்த எரிஞ்சு போன இலை தழை வேஸ்ட்டாக போனது வைக்கல் வைக்கல் என்ன இருக்குது தூக்கி போட்டால் தான் வைக்கல் வேண்டான்னு புண்ணாக்கு எண்ணெயெல்லாம் எடுத்து விட்டு ஆட்டிட்டு வெளியே தூக்கி போடுறோம் புண்ணாக்கு இது மாதிரி இலை தழை புண்ணாக்கு வைக்கல்னு என்ன ஜெய்த்துன்னுக்கிட்டு இருக்குது ஏதோ கிடைச்சது இந்த உலகத்தில் அப்படின்னு சுத்தமான பசும்பாலாம் அது பொழிஞ்சு உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது உலகத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் பெருவாரியாக உலகத்தை சுரண்டப்படாது உலகத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது கம்மியாக எடுத்துக்கணும் உலகத்துக்கு நல்லதை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் வேதாந்தத்தில் சொல்கிறான் பசுமாடு மாதிரி இருக்க பழகு அது கண்டை எதுவிக்கி போட்ட புண்ணாக்கு இலையை தின்னுபிட்டு நல்ல பசுமால் கொடுக்குது இல்லை அது மாதிரி இந்த உலகத்தில் என்னென்ன வானானும் உலகம் ஒதுக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு உலகத்துக்கு வேண்டியதை கொடுத்துட்டு போகணுன்னு யாராவது அப்படி இருக்கமா எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் உலகத்தை அப்படியே சுரண்டு உறிஞ்சி நீ என்ன திருப்பி கொடுத்துட்டு போற உலகத்துக்கு ஆக்சிஜனை சுவாசம் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறான் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தான அது கார்பன் டை ஆக்சைடு எல்லாருக்கும் கெடுதலான விஷயம் ஆக்சிஜன் நல்லது நல்லதை உள்ளே இழுத்து கெடுதலை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம் நம்மளாம் பெரிய மனுஷனா நமக்கு எவ்வளவு பெரிய அண்ணன் இருக்கு பாருங்க நம்ம பெரிய ஆளா நினச்சிக்கிட்டு தப்பு 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 ம் மனிதன் வாழ்வியல் தெளிவு உலகம் தனக்காக படைக்கப்பட்ட மமதையில் இருக்கிறான் உலகத்தை சின்னாபின்னப்படுத்துகிறான் உலகத்தின் மிக அதிகமான பொருள்களை உறிஞ்சி எடுக்கிறான் இவை யாவும் பிழையானவை ரொம்ப கம்மியாக உலகத்துலேருந்து எடுத்துக்கணும் ரொம்ப உயர்ந்தது உலகத்துக்கு கொடுக்கணும் இதுதான் மிகச்சரியான வாழ்க்கை முறை என்று வேதாந்தம் சொல்லுகிறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா சில பேரோட ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் பேச முடியாது இதுவும் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் நாம் ஒன்றுமே தெரியாத ஜடம் மாதிரியும் நாம் ஏதோ பரம முட்டாள் மாதிரியும் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்க விஷயத்தாலே அவங்க ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சில விஷயம் தெரியும் அப்படின்னா இன்னொருத்தருக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் இப்போ சில பேருக்கு வந்து ஃப்ளைட் டைமிங்கு ஃபாரின் கரன்சி பற்றிய ஒரு ஐடியா அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேரு இதிலெல்லாம் வந்து நுட்பமான அறிவு இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்காக இவங்க பெரிய அறிவாளி மற்றவெல்லாம் மடையன்னு அர்த்தம் இல்லை இவங்களுக்கு இது தெரியும் இன்னொருத்தருக்கு விதையை பற்றி தெரியும் விதையோட ரகத்தை பற்றி தெரியும் பசுமாட்டோட ரகத்தை பற்றி தெரியும் அந்த விஷயத்தில் ஆமாம் அறிவாளி இப்போ அதே மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட்டில் அதில் அறிவாளியாக இருக்கிறவன் விவசாயத்தில் அறிவாளியாக இருக்கிறவனை பார்த்து முட்டாள்னு சொல்லாம ஐயா உனக்கு ஒரு விஷயம் தெரியும் அவனுக்கு இன்னொரு விஷயம் தெரியும் கேமரா எடுக்கிறது டெக்னிக்கல் நாலெட்ஜு அதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கும் இன்னொருத்தருக்கு பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு நாலெட்ஜ் இருக்கும் இந்த பணம் சம்பாதிக்கிறவங்க கொஞ்சம் திமுறாக பேசுவாங்க நீ எல்லாம் முட்டாள்ப்பா ஆ என்னத்தை கண்ண பார் பணம் சம்பாரிச்சுட்டதாலேயே நீ ஒரு பெரிய சாமர்த்தியசாலி அறிவாளி மற்றவெல்லாம் மடையன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது ஒவ்வொரு ஃபீல்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தெரியும் தனிப்பட்ட முறையில் பார்த்தா இவர் இதுல அறிவாளி அப்புறம் அதுல அறிவாளி அப்புறம் அதுல அறிவாளின்னு தான் பிரிக்க முடியுமே ஒழிய ஒருத்தர் அறிவாளி இன்னொருத்தர் முட்டாள்னு பிரிக்கவே முடியாது யாரையுமே முட்டாளோ மடையணும் முத்திர நமக்கு ரைட்டு கிடையாது இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி தன்னை ரொம்ப உயர்வாக நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க பாருங்க அவங்கள எவ்வளோ மட்டம் தட்டினாலும் தப்பு கிடையாது அங்கே இருக்கிற எல்லாரையும் இது என்ன உனக்கு என்ன அறிவு இருக்கு நான் எவ்வளோ பெரிய அறிவாளி தானே யாராக ஆரம்பிச்சா அவங்கள எவ்வளவுனா நாக்கலாம் ஒன்று தப்பே கிடையாது ஏன் தன்னை யார் இது மாதிரி அகங்காரமாக உயர்வாக நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்களோ அவங்க அவமானப்படுறத தவிர வேற வழி கிடையாது ஒரு சம்பவம் சொல்லுவாங்க இந்திய வரலாற்றில் சர்வஜர்ன்னு ஒரு பட்டம் கொடுங்க சர்வஞியர் தான் என்ன தெரிந்துங்களா எல்லாம் தெரிந்தவர் இப்படி யாரும் இருக்க முடியும் உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் யாராவது வளர்த்துருக்காங்களா அந்த காலத்தில் இந்த நாட்டில் சாமியார்கள்லாம் அடிச்சுக்கிட்டு சர்வ டைட்டிலுக்கு போட்டி போட்டிருக்கிறாரு எல்லாம் தெரிந்தவர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கணும் அப்படின்னு ஆதிசங்கரருக்கே கூட சர்வஞ்ய பீடம்னு ஒன்றும் அவர் சர்வஞர்ன்னு சொல்லுவாங்க அது தப்புங்க ஆதிசங்கரையே சர்வஞியர்னு சொல்லக்கூடாது அவருக்கு ஒன்று எல்லாம் தெரியாது அவருக்கு தெரியாத எத்தனையோ விஷயம் இருக்கு அவருக்கு தெரியாத எத்தனையோ விஷயம் ஐன்ஸ்டீனுக்கு தெரியும் இது வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை எல்லாம் தெரிந்தவர் அப்படின்னு ஒரு ஆளை ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காட்டுறது ஆதிசங்கர் பெரியவர் பல விஷயங்களில் பெரியவர் அவர் வேறு ஞானி அவருக்கு அதெல்லாம் வேற விஷயம் பட் அதுக்காக எல்லாம் தெரிஞ்சவர்னு புருடா விடக்கூடாது அவர் எல்லாம் ஒன்றும் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாத விஷயம் எவ்வளவு இருக்குங்கிறத ஒரு நூலை படித்தா தெரியும் அதை படித்து தான் தெரியும் அவருக்கு தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்குங்கிற விஷயம் தெரியும் பட் சர்வஜன் அப்படின்னு ஒரு டைட்டிலுக்கு அந்த காலத்தில் இந்தியாவில் அடிச்சுக்குவாங்க சாமியார்லாம் இப்படி சர்வஜன் ஒரு விருது வாங்கின ஒருத்தர் பழக்கில் போயிட்டு இருந்தார் அவர் போகும்போது சர்வஜர் எல்லாம் தெரிந்தவர் வருகிறார் எல்லாம் தெரிந்தவர் வருகிறார்னு விருது ஊதிக்கி போனார் ஒரு பைய எப்படி பார்த்தான் யோ உனக்கு எல்லாம் தெரியுமையே அப்படின்னா ஆ ஏன் என்ன தெரியாது ஒரு பத்து நூல் படிச்சுட்டான் பெரிய அறிவாளின்னு நினப்பேன் ஏன் தெரியாது எல்லாம் தெரியும் அப்படின்னு குனிஞ்சு அந்த பையனை பண்ணால் மண் அழலாம் இதில் எவ்வளோ இருக்கு சொல்லு பார்ப்போம் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியுங்கிறிய சொல்லு பார்ப்போம் குனிஞ்சு மண் அழிக்கிட்டான் இதில் எவ்வளோ இருக்கு சொல்லு பார்ப்போம் இவர் என்ன பேர் சொல்லுவார் மண்ணெல்லாம் எண்ண முடியுமா கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குண்ணா யோ நீ எல்லாம் தெரிஞ்சவன்னு சொன்னேன் ஓ எதிர்த்தாப்ல தான் அந்த மண்ணை அள்ளி இருக்கிறேன் அப்ப இந்த மண்ணு எவ்வளவு இருக்குன்னு சொல்ல சொல்ல தெரிய வேணாம உனக்கு சொல்லிய தம்பி நீ விவரம் இல்லாம பேசுற இதெல்லாம் தெரியும் அப்ப என்ன சர்வக் எல்லாம் மண்ணை தவிர எல்லாம் தெரிஞ்சவன்னு போட்டுக்கோ இது நீ என் சர்வக்யன் அவர் பார்த்தார் சரிடா எனக்கு தெரியாதுடா நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் நீ பெரிய அறிவாளி மாதிரி பேசுறிய உனக்கு தெரியுமா எவ்வளவு மண் இருக்கு இந்த மண் எவ்வளவு மண் சொல்லு அப்படின்னு அவன் திரிச்சுக்கிட்டே சொன்னான் ஒரு கைப்பிடி மண் இந்த சொல்ல தெரிய வேணாம உனக்கு இது நான் எவ்வளவு வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி மண் வச்சிருக்கேன் முடிஞ்சு போச்சு இல்ல எத்தனை மண் இருக்குன்னு என்ன வேண்டியது இல்லை ஒரு கைப்பிடி மண் சொல்லாம இல்லையா அவர் பல்லக்கூட்டை இறங்கி பையன் காலில் உழுத்தார் டீய்ய அப்பா நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறடா நான் ஒரு முற்றாள் என்ன ஒரு பெரிய ஆளா நினைச்சிக்கிட்டு பல்லக்கில் ஊர்வலம் போயிட்டு இருக்கிறேன் எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளோ பெரிய தப்பு அதாவது அகங்காரப்படக்கூடாது எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவன் பைத்தியத்தில் உச்சமான பைத்தியம்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் உனக்கு தெரியாதுன்னு பேசுறவன் என்ன நான் கிறுக்குத்தனத்தோட உச்சியில் இருக்கிறான்னு அர்த்தம் இப்படி எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன் இப்படி சொல்கிறவங்கள வந்து முட்டாளாக்குறதுங்கிறது நியாயம்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு இன்னொரு அழகான கதை ரொம்ப அருமையான ஒரு கதை பாருங்க அந்த காலத்தில் கிருஷ்ண தேவராயர்ன்னு ஒருத்தர் ஆந்திராவை ஆண்டார் விஜயநகர சாம்ராஜ்யம்னு ஒன்று உண்டு பண்ணார் அவர் தமிழ்நாடு வரைக்கும் ஆண்டார் அவர் ஆனால் எல்லா பகுதியும் ஆண்டவர் கிருஷ்ண அந்த கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில் இருந்தவர் தான் தெனால் ராமன் ராமன் நிறைய தெனாலிராமன் கதைகள்னு நிறைய வரும் அக்பருக்கு ஒரு பீர்பால் மாதிரி கிருஷ்ணதேவராயர் கூடவே இருந்த அறிவாளி தெனால் ராமன் இந்த தெனாலி தெனாலிங்கிறது ஒரு ஊருங்க தெனாலிங்கிற ஊரில் பிறந்து வளர்ந்தவன் தெனாலிராமன் அதுதான் அந்த அந்த கேரக்டருடைய அருமை இந்த தெனாலிராமன் கிருஷ்ண இருக்கும்போது ஒரு வித்யாசாகரர் அப்படின்னு பெயருடைய ஒரு பண்டிதர் அவர் வந்து கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனைக்கு வர்றார் வந்து சொல்கிறாரு நான் அளவு இந்த உலகத்தில் படித்தவன் எவனுமே இல்லை அப்படின்னார் கிருஷ்ணதாயவராயர் அப்படியாரு என்னோட படித்தவன் யாரும் இல்லைங்கிறத நான் நிரூபிக்கணும் அதனால் இங்கே உங்கள் சபையில் யார் யார் படித்தவனும் எல்லாரையும் என்னோட போட்டிக்கு வர சொல் நான் தான் அதிகம் படித்தவன் நான் நிரூபிப்பேன் அத்தனை பயிலும் எனக்கு கப்பம் கட்டணும் நான் எல்லாரையும் விட சிறந்த படித்தவனு ராஜா ஒத்துக்கிட்டு எனக்கு பட்டம் கொடுக்கணும் இங்கே இருக்கிற அத்தனை படித்தவனும் என்னை விட கீழேங்கிறத நான் நிரூபிக்கணும் யாரையாவது என்னோட விவாதத்துக்கு வர சொல்றியா யார் வரா அத்தனை பேருன்னு அடிக்கிட்டேன் இது என்னடாது இவன் படித்தவனாக இருக்கிறான் வடக்கேந்து வந்திருக்கிறான் இவனோட நம்ம எப்படி விவாதம் பண்ணுறது ஏதாவது தெரியாத கேள்வி கேள்வி கேட்டு ஏடா கூடமாக மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு தாங்கிட்டேன் கிருஷ்ணதேவராயர் கொஞ்சம் புத்திசாலி அவர் சொன்னா திருமணம் வந்து நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி ஒரு ஒரு நாள் டைம் கொடுங்க இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு நான் யாராவது ஒருத்தர் விவாதத்துக்கு அனுப்புகிறேன் ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு நாளைக்கு காலையில் நான் பத்து மணிக்கு தர்பாருக்கு வருவேன் வரும்போது என்னோட விவாதம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கணும் புரியுதா அப்படின்ட்டு போயிட்டார் படித்தவனுக்கு அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய மரியாதை புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார் கிருஷ்ணதேவராயர் யாருப்பா விவாதம் பண்றீங்க எல்லாரும் எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டா நம்மளை அனுப்பாதீங்க அவன் ரொம்ப படித்தாளா தெரியுறான் நாம் போய் மாட்டிக்கிட்டு பெரிய ஆபத்துல எப்படி மாட்ட முடியும் அவங்ககிட்ட தோற்று போயிட்டா இந்த நாடே தோத்து போன அவமானம் அது வேணுமா எங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம் 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 கிருஷ்ணதேவராயர் இப்படி பார்த்தார் திருநாள் ராமனை கூப்பிட்டார் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது நாளைக்கு நீ தான் அவரோட விவாதம் பண்ணணும் இந்த தேசத்தோட மானத்தை காப்பாத்துன நீ பண்றியா பண்றேன் எப்போ ராஜா உத்தரவுன்னு போட்டீங்கன்னா பண்ண வேண்டியது தானே நாளைக்கு நான் பண்றேன் அந்த ஆளோட கவலைப்படாதீங்க பத்து மணிக்கு வந்துட்டாரு அந்த வித்யாசாகர் அந்த புலவர் வந்துட்டாரு தெனால் ஒரு பெரிய தாம்பாளம் தாம்பாளத்தில் பட்டு துணி பட்டு துணியில் என்னத்தையோ போட்டு ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு சபைக்குள்ளே வந்தான் வந்த உடனே கிருஷ்ணதேவராயர் உட்பட எல்லாரும் பார்க்கறாங்க என்ன கொண்டாந்துருக்குற அப்படின்னு அவன் தெலகோஷ்ட திலகோஷ்ட பந்தனம் இந்த நூல்னா இப்போ நான் கேள்வி கேட்க போறேன் இந்த திலகாஷ்ட மகிஷ பந்தனத்தை இவர் படிச்சிருக்கிறாரான்னு எனக்கு தெரியணும் எல்லாத்தையும் படித்தவன் படிச்சவங்கிறாரு இவர் படிச்சிருக்கிறாரான்னு தெரியணும் இவர்ட்ட நான் கேள்வி கேட்க போறேன் இவருடைய படிப்பு அறிவு எல்லாத்தையும் இந்த பாருங்க எவ்வளவு படித்தவருங்கிறத இதை நிரூபிச்சிடணும்னா இந்த புலவருக்கு உதர்ல எடுத்துருச்சு ஏன்னா அவர் அந்த நூல் படிக்கலை எத்தனையோ படிச்சிருக்கிறாரு ஒழிய திலகாஷ்ட மகிஷ பந்தனம்னு ஒன்று படிக்கல படிக்கலன்னு எப்படி ஒத்துக்கிறது நான் ரொம்ப படித்தவனு திமிராக பேசிட்டார் இப்போ எப்படி இல்லைன்னு சொல்கிறது அந்த நூலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் இதுதான் நம்மால் பண்ணுற தப்பு தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்க மாட்டேன் கொஞ்சம் அறமுறையாக ஒத்துக்குவான் நான் அந்த நூலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் எப்போ படித்தது லேசாக மறந்து போச்சு எதுலேருந்துலாம் கேள்வி கேள்வி நான் பதில் சொல்ல அவர் அவன் ஜன்னா இந்த நூலை நீ சரியாக படிச்சிருக்கிறியா தான் நான் சொல்றேன் நீ படிக்க வாய்ப்பு இல்ல இந்த நூலை நீ படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நீ பெரிய படிச்சவன் படிச்சவங்க எல்லாத்தையும் படிச்சவன் இந்த நூலை நீ படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னா இப்போ இவர் வசமா மாட்டிக்கிட்டார் படிச்சிருக்கிறேன் எனக்கு நான் ஒன்னும் படிக்காம சரி இந்த நூல்ல மூணு முக்கியமான விஷயம் இருக்கு சொல்லு பாப்போம் மூணு முக்கியமான விஷயம் இருக்கு இப்ப புலவர் சமாளிச்சாரு வந்து இருக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் லேசா உடம்பு சரியில்லை நேத்திக்கு நான் உங்களை விவாதத்துக்கு கூப்பிட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க ஒரு நாள் டைம் கொடு அப்படின்னு டைம் கேட்டீங்க இல்ல ஆமா எனக்கு இந்த கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் என்னால் மெமரியை ரிக்கலெக்ட் பண்ணி யோசிச்சு சொல்ல முடியல ஒரு நாள் டைம் கொடு நான் நாளைக்கு நான் யாருங்கிறத நிரூபிக்கிறேன் ஒரு நாள் டைம் கொடு கிருஷ்ணதேவராஜ் பார்த்தார் அவர் தான் ஒரு நாள் நேற்றுக்கு டைம் வாங்கியிருக்காரு இன்றைக்கி அவன் கேட்டால் கொடுத்தானே ஆகணும் எஸ் கிராண்ட் ஹேட் அப்படின்ட்டார் கிருஷ்ணதேவராஜ் புறப்பட்டு போனவன் அவன் பாட்டு புறப்பட்டே போயிட்டேன் ஏன் அவனுக்கு இந்த திலக்காட்சி மகிஷ பந்தனம்னால் ஓரளவுன்னு தெரியல நாம போய் ஏன் அவமானம் பண்ணணும் வந்தது தெரியாமல் போயிடுவோம்னு டைம் வாங்கினவன் ஊரை விட்டு ஓடி மறுநாள் இவனை கூப்பிட்டு தெனால் ராமனை கூப்பிட்டு கேட்டார் கிருஷ்ணதேவராயர் அது என்ன திலகாஷ்ட மகிஷா பந்தனம் பொட்டத்தை பிறந்து காமிச்சா கொஞ்சம் எள்ளு வச்சிருக்கேன் அப்புறம் விறகு கட்டை வச்சிருக்கிறேன் அப்புறம் எருமாறு கட்டுற கைது வச்சிருக்கிறேன் என்னடா டகுள் விட்ட என்னமோ பெரிய திலகாஷ்ட மகிஷா பந்தனம்னா திலக்கம்னா தைலம்னா திலக்கம்னா எள்ளு அது எள்ளு இருக்கு திலக்க காஷ்டன்னு காஷ்டன்னா விறகு கட்டைன்னு அர்த்தம் தமிழில் வடமொழியில் காஷ்டன்னா தமிழில் விறகு கட்டை கட்ட வச்சிருக்கிறேன் மகிஷ பந்தனம்னா எருமாடு கட்டுற கயிறு நான் தான் கேட்டேன் இந்த நூலை நீ படிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த நூலை எருமை தான் கட்ட முடியும் முடியும் அமைப்பை படிச்சிருக்க முடியும் அதான் திலகாஷ்ட காஷ்ட மகிஷ பந்தனம்னா இது மூணையும் சேர்த்து வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு வேடிக்கையான கதை தான் ஆனால் எவ்வளோ பெரிய கருத்து இருக்கு தெரியுங்களா நான் ரொம்ப படித்தவன் என் அளவு அறிவாளி எவனு கிடையாதுன்னு பேசுறவன் உண்மையிலேயே மூடத்தனத்தின் உச்சியில் இருக்கிறவன் நான் என்னங்க படித்தேன் நான் ஒன்றுமே படிக்கவே இல்லை எனக்கு என்ன தெரியும் கற்றது கைமண் அளவு நான் பாருங்க பெரியவன் நான் ரொம்ப படித்தவன்ற அகங்காரம் தவறு நான் ஒன்றும் படிக்கலை நிறைய படிக்கணுங்கிற ஆர்வம்